ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனல். நான் உங்க சரண்யா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 28/11/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, என்னென்ன பங்குகள் என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துருக்கு, இந்த நிலை நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா, இதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், காலையில் நம்ம லைவ்ல நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தோம், அந்த ஸ்டாக்ஸோட முக்கியமான ரேஞ்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்னைக்கு உங்களுடைய ட்ரேடிங் எப்படி போச்சு, இதை பற்றியெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று, அதை பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நிஃப்டி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த உச்சக்கட்ட ஹையை புதுசாக பதிவு பண்ணியிருக்கு, 12154 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு காலையில் 12132 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 12099 அப்படிங்கிற லோவை க்ளோஸ் பண்ணாமல் 12158 வரைக்கும் ஹை போயிட்டு 53 புள்ளிகள் பாசிட்டிவாக, 0.44% பாசிட்டிவாக 12154 அப்படிங்கிற லெவலில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் 33 ஸ்டாக் பாசிட்டிவாகவும், 16 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், 1 ஸ்டாக்ல எந்த சேஞ்சஸ் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 200, நிஃப்டி 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் நிஃப்டி பேங்க் 248 புள்ளிகள், ஃபினான்ஸ் சர்வீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி, மீடியா, மெச்சல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே ஃபேவராக க்ளோஸ் ஆயிருந்தாலும் ஆட்டோ செக்டார் மட்டும் 24 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி சிபிஎஸ்சி, நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, பிஎஸ்சி எல்லாம் ஃபேவராக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரலாக இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ். இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், 73 ரூபா இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு, 27%. இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை காலையில் நம்ம ட்ரெண்டு பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ட்ரெண்டு வந்து கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஸோ அதோட ட்ரெண்ட் லைன் கிராஸ் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்ட்ராடேல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து 347.50 மேலே பிரேக் அவுட் கொடுத்து ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஏற நிறைய வாய்ப்பு, அதாவது இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இதோட ஏற்றத்தை தொடர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்ஃப்ராட்டல் 14% உயர்ந்திருக்கு. அப்புறம் யூபிஎல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், எஸ் பேங்க், கோல் இண்டியா, ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இன் பேங்க், டாடா ஸ்டீல், எஸ்பிஐ பேங்க், கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட், பாரத் ஏர்டெல், கெயில், ஐஓசி, டிசிஎஸ், எல்டி, ரிலையன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டியோட டாப் லாசஸ்னா ஜீல் இன்னைக்கு வந்து 8 ரூபாய் இறங்கியிருக்கு. ஹீரோ மோட்டார் கம்பெனி, ஹெச்டிஎஃப்சி, பஜாஜ் ஆட்டோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டெக்மா கேந்திரா, மாருதி, ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் சின்ன சின்ன டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் கிடையாதுங்க, மார்க்கெட்டில் ஓவராலாக நல்ல ஒரு ஏற்ற இறக்கங்களோட மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் இன்னைக்கு பை வேல்யூடன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஜீல், எஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆர்பிஎல் பேங்க், அப்புறம் இன்ஃப்ராடெல், ரிலையன்ஸ், பாரத் ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸு. வால்யூமில் ஐடியா, எஸ் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், டிஷ் டிவி, ஜீல், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி, இன்ஃப்ராடெல், எஸ்பிஐ பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆக்டிவ் பை வால்யூம். இன்னைக்கு 52-week ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 26, அதானே கிரீன் அகெயின் ஒரு ஹை. அப்புறம் ஆக்ரோஃபோர்ஸ் இந்த மாதிரி முக்கியமான பங்குகள் 52-week ஹையை டச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 52-week லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 51 பங்குகள். ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட் நல்ல நிலையில தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிறைய பங்குகள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து முடிவடைந்திருக்கு. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் இன்னைக்கு பேங்க் வந்து நல்ல ஒரு ஏற்றம். ஓகேங்களா? பேங்க் செக்டார் வந்து இன்னைக்கு லைஃப் டைம் ஹையை தொட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டர் தொடர்ந்து ஏறுவதற்கு சில வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுற விஷயமா இருக்குது. அடுத்தது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாலேயே முதல் 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலை தொட்ட முதல் நிறுவனம். ஸோ இன்னுமே இந்த நிறுவனத்துக்கு பூஸ்டப் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் மார்க்கெட் கேபிட்டலில் ஒரு உச்சக்கட்ட நிலையை தொட்டிருக்கு.
அப்புறம் 1160 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் 1142 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும். 170 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பிஎஸ்சி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம். அதுக்கு ஓபிசி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் இதெல்லாமே இந்தியன் பேங்க், பிஎன்பி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அலகாபாத் பேங்க் எல்லாம் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. மெட்டல் ஸ்டாக்ஸும் இன்னைக்கு நல்ல ஏற்றம். JSW ஸ்டீல், கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர், நால்கோன், என்எம்டிசி ஸ்டாக்ஸும் உயர்ந்திருக்கு. அப்புறம் பிஎஸ்சி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓபிசி, எல்என்டி ஃபினான்ஸ், ஐடிபிஐ, இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து மிட் கேப்பில் டாப் கெய்னர்ஸ். எல்என்டி ஃபினான்ஸ் இன்னைக்கு ஏறும்னு நம்ம எதிர்பார்த்து இன்ட்ராடே கார்டும் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ஒரு முக்கியமான நியூஸு. அவங்க வந்து ஆக்சுவலாக 344,50,000 ஈக்விட்டி ஷேர்ஸை 11.20 ரூபாய்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட ஷேர்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரெஃபரன்ஷியல் அலாட்மெண்ட். இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு ஃபண்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேவராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் சாட்டின் கிரெடிட் கார்டு, இது நம்ம நேத்தே பார்த்தோம், இந்த ஸ்டாக்கோட ஸ்டேக்கை வந்து மார்கன் ஸ்டான்லி விற்றுருந்தாங்கன்னு. ஸோ அது வந்து ஃபேவராக இந்த ஸ்டாக்கை 5% உயர்த்திருக்கு. ராணே ஹோல்டிங்ஸ் இன்னைக்கு 1% டவுன். ஐசிஆர்ஏ வந்து ரீஅஃபார்ம் பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம் ரேட்டிங்கை. ஸோ அது வந்து ராணே ஹோல்டிங் பங்கு விலைய சரிவடைய காரணம். அப்புறம் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம் பாசிட்டிவான வைப் ஃப்ரம் யூஎஸ் சைனா ட்ரேட் டாக்ஸ். ஸோ அது வந்து இந்த பங்குகளுக்கு ஃபேவராக அமைஞ்சிருக்கு. அப்புறம் டெலிகாம் டவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் பாரதி இன்ஃப்ராட்டில் இன்னைக்கு 10% உயர்ந்தது. ஸ்பைக் இன் வால்யூம் ஆஃப் மோர் தென் 1.90 times, இது ஃபேவரானது. அப்புறம் முக்கியமான விஷயம், எடில்வைஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அவங்களோட சப்சிடரியான எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ், அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட்டை பேங்க் ஆஃப் பரோடாவோட போட்டிருக்காங்க. என்னன்னா கோ லெண்டிங் ஆஃப் ஹோம் லோன்ஸ், செல்ஃப் எம்ப்ளாயின் சேலரி கஸ்டமர்ஸ்க்காக இந்த ஆப்ஷனை கொண்டிருக்கிறது எடில்வைஸ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு ஒரு ஃபேவரான நியூஸு. அப்புறம் ஏபிபி இந்தியா, இவங்களுக்கு வந்து தேர்ஸ்டே இன்னைக்கு வந்து பெங்களூர் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் NCLT வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க டி மெர்ஜர் ஆஃப் பவர் கிரிட் பிஸ்னஸ் டு ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட். அப்புறம் ஆட்டோலின் இண்டஸ்ட்ரீஸ், இந்த பங்கு இன்னைக்கு 10% அப்பர் சர்க்கியூட்டு. காரணம் என்னென்னா இவங்க வந்து நைட்டி கிரீன் எனர்ஜி அண்ட் பவர் சொல்யூஷன் லிமிடெட் புனே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க, நேற்று பார்த்துருந்தோம்ல எலக்ட்ரோ பைக் சைக்கிள்ஸ்க்கு, அது வந்து ஃபேவராக அமைந்து பங்கு விலையை 10% வரைக்கும் உயர்த்திருக்கு. அப்புறம் மணப்புரம் ஃபைனான்ஸ் இன்னைக்கு 1% டிப்பு. காரணம் என்னன்னா S&P குளோபல் ரேட்டிங்ஸ் BB நெகட்டிவ்னு சொல்லி ரேட்டிங்கை மாற்றிருக்கிறது அன்ஃபேவராகி பங்கு விலையை சரிவடைய வச்சிருக்கு. அடுத்தது மார்கன் ஸ்டான்லி வந்து சோபா அந்த ஸ்டாக்கோட கால் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்து ஓவர் வெயிட் கொடுத்துருக்கிறது பங்கு விலையை 4% வந்து உயர வச்சிருக்கு. ஸோ இது வந்து பங்குக்கு ஃபேவர். அப்புறம் இந்த பிரசாதா கேஸ், இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து நல்ல கெயின். காரணம் என்னன்னா குளோபல் ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் ஃபேவராக கொடுத்துருக்கிறது. அப்புறம் RBL ஷேரை பற்றி நம்ம ஆல்ரெடி படித்தோம். RBL ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 2% மேலே உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம் போர்ட் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறது ஃபேவராக அமைந்திருக்கு. அப்புறம் டாடா கம்யூனிகேஷன் இன்னைக்கு 6% மேலே உயர்ந்தது. கம்பெனி வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க கேசிஃபிக் ப்ராட்பேண்ட் சேட்டலைட்ஸ் குரூப்போட, அது வந்து ஃபேவர். அப்புறம் சிப்லா 2% ஏறினதுக்கு காரணம் கம்பெனி வந்தோட சப்சிட்ரி சிப்லா ஃபார்மா லங்கா, அவங்க வந்து ரிமைனிங் ஸ்டெக்கை அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸஸ் பேஸ்ட் பண்ணி தான் இந்தந்த ஸ்டாக்ஸில் இந்தந்த மூவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸோட பிரேக் அவுட் கிடைச்சது நாளைக்கு அப்படின்னா தொடர்ந்து பங்கோட விலைகள், ட்ரெண்டுங்களோட விலைகள் வந்து உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த டார்கெட்டாக எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்கறது 12,400 தான். மார்க்கெட் வந்து ஃபேவராக தான் போயிட்டுருக்கு. முக்கியமாக வந்து அதோட சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃபேவரை எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்க, நான் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 12,086 இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் ஸ்டில் பாசிட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, இறங்குற மாதிரியே தெரியல. ஸோ மார்க்கெட் கேன் கோ அப் அண்ட் கேன் கண்டினியூ வித் ஒரு பாசிட்டிவான மூட், ஓகேங்களா?
ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.